ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ அன்புடன் நான். ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரபலத்தை பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரபலம் வந்திருக்காங்க. யார் அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ அவள் பேர் தமிழரசிக்கு அப்புறமா வந்து விழித்திரு. ஸோ சக்ஸஸ் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல படம், எல்லாருமே படம் பார்த்துட்டு நல்ல படம் சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். சூப்பர். இல்ல சார், இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? நிச்சயமா, நிச்சயமா. மக்கள் வந்து சொல்ல வந்த ரொம்ப நுட்பமான விஷயங்களை கூட வந்து அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க. ஸோ ஜனங்களை நம்பி படம் எடுத்தோம், ஜனங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. அப்ரிஷியேட் பண்றாங்க. ஸோ சக்சஸ் வந்து சுவைச்சிட்டு இருக்கீங்க சொல்லலாம். வெரி குட். சூப்பர் சார். இப்போ அவள் பேர் தமிழரசுக்கு அப்புறம் விழித்திருக்கு, ஏன் ஒரு லாங் கேப் ஒன்று இருந்தது? நான் கொஞ்சம் ரொம்ப அவசரமாக பலவரமாக ஓடுற ஆள் கிடையாது. ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நம்ம நல்ல படம் எடுக்கணும். ஓகே. ரெண்டாவது வந்து விழித்திரு படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் நைட் ஸ்டோரி, ஒரே நைட்டில் நடக்கிறதுனால சென்னையில் அதுவும் ரோடில், மற்ற படங்களுக்கு பகலில் ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்தோம்னா சென்னையில் ரோடில் ரொம்ப காம் ஆகிறதுக்கே 11 மணி ஆகும் ரோடு. ஸோ அப்போ நான் வந்து நைட்டில் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகே. ஸோ 3 ஒர்க் பண்ணோம் அப்படின்னா திரும்ப ஒரு 1 வந்து பாடி ரெஸ்ட்டு கேட்க வந்தேன். அதனால் வந்து ஒரே நைட்டில் நடக்கிறதுனால கண்டினியூட்டியும் மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. ஓகே, ஓகே. ஸோ கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஸ்ட்டுங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுவாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணோம். ஆனால் 2014 இந்த படம் முடிஞ்சு இந்த படம் வந்து வாங்கி தமிழ்நாடு தேட்டர்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னவங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. வந்துட்டு ஆமாம், டேட்ஸ் வந்து 3 தான் அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போய் கொஞ்சம் ப்ராப்பரான டைம் கிடைக்காதனால வெயிட் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வந்துட்டு. ஓகே, ஓகே சார். அதாவது படம் பார்த்தா அது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி 1 போயிருக்கு, அதுவும் சென்னையை பற்றி நல்ல நிறைய விஷயம் காமிச்சிருக்கீங்க, அதுவும் 4 பக்கத்தில் வந்து காமிச்சிருக்கீங்க, 4.5 காமிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து சித்தரிக்கப்பட்ட கதை தானா, இல்லை ஏதாவது ஒரு கேரக்டரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் பாதிக்கப்பட்டதை வந்து நான் காமிச்சிருக்கேன் கதை? இல்லை, இது கதையாக வந்து இது வந்து சித்தரிக்கப்பட்டது. ஆனால் அதுக்குள்ளே வரக்கூடிய கேரக்டர்ஸுங்க வந்து மேக்ஸிமம் என்னோடய லைஃப்பில் நான் ரியல் லைஃப்பில் பார்த்த நிறைய கேரக்டர்ஸுங்களுடைய இன்ஸ்பயர்டானது தான். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ அந்த குழந்தை, ஒரு நாயை தேடி அலைகிற குழந்தை, நிறைய பேர் யோசிக்கலாம் ஒரு அப்பா கூட வந்து ஒரு நைட்டில் ஒரு நாய்க்காக இவ்வளோ அலைவாங்களா அப்படின்னு. நான் பல வீடுங்களில் குழந்தைங்க வந்து ஒரு பூனை வந்து 4 சாப்பிடலன்னா, பூனை மிஸ் ஆச்சுன்னா ஒரு 4 சாப்பிடாம 5 காய்ச்சலில் படுத்தக்கூடிய பல குழந்தைகளை நான் பார்த்துருக்கேன். ஸோ குழந்தைங்களுடைய உலகத்தில் இந்த பெட் அனிமல்ங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நிறைய வீடுங்களில் இருக்கக்கூடிய பூனையோ நாய்களையோ அவங்க தம்பி தங்கச்சியாக தான் சொல்கிறாங்க நிறைய பேர், எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ், இப்போ கிருஷ்ணாவோட கேரக்டர் ஆகட்டும், தன்ஷியோட கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே ரியல் லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழலில் பார்த்த கேரக்டர்ஸுங்க தான் வந்தோம். ஓகே, ஓகே. நீங்கள் சொல்கிறது 100% அதில் தான் கேட்டேன், சித்தரிக்கப்பட்டதான் உங்கள் நீங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்து தான். ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு, அது ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இன்றைக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணன் தம்பி அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு குழந்த மாதிரி தான் அப்படின்றாங்க. அது வந்து நாயினே சொல்ல மாட்டாங்க, அதோட பேரை சொல்லி அவன் இவன் இல்லை அவள் இவள் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தீங்க. அண்டு அவள் பெயர் தமிழரசி அது முடிஞ்சோடனே உங்களுக்கு சினிமாவில் எந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது? இல்லை, நிறைய பத்திரிகைகள் மக்கள் பாராட்டினாங்க. தமிழ் சினிமாவுடைய நம்பிக்கையான இயக்குநர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் என்ன சொன்னாங்க எல்லாரும். சூப்பர். எல்லா பத்திரிகைகளுமே, குறிப்பாக மிக முக்கியமான முன்னணி பத்திரிகைகள் எல்லாருமே வந்து ப்ராமிசிங் ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறத வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய நல்ல படங்களை இவர் உருவாக்குவார்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவள் பேர் தமிழரசி உருவாக்குன நேம் தான் இப்போ வரைக்கும் எனக்கு காப்பாற்றிட்டு இருக்கேன். உண்மையாகவே நல்ல ஒரு நேம் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு நிச்சயமாகவே. ஸோ இதில் விழித்திரையில் வந்து கேரக்டர்ஸ், அதாவது தனுஷிகா, வித்தார்த், இவங்களை சூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கால, டேட்ஸ்க்காகவா இல்லை வேறு ஏதாவது? இவங்களை தாண்டி இப்போ இருக்க கொஞ்சம் லீடிங் ஹீரோஸை போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் போயிருக்குமோ படம் அப்படின்ற ஃபீல் இருக்காங்க உங்களுக்கு? இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் சினிமாவுடைய மிக சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய படத்துடைய ஹீரோனால ஒரு படம் ஓடும்லாம் கிடையாது. ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வருவாங்க, பட் ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வருவாங்க, அந்த ஆடியன்ஸை உட்கார வைக்கிறதுங்கிறது வந்து ஸ்கிரிப்ட் தான். ஸோ ஸ்கிரிப்ட் தான் எப்பவுமே ஹீரோ. ஓகே, பிஸ்னஸுக்கு வந்து தேவைப்படுது. பட் நான் கமிட் பண்ணுறப்போ இவங்க எல்லாருமே கழுகு ரிலீஸ் அப்போ கிருஷ்ணா, வித்தாரத்துக்கு அப்போ வந்து மைனா மாதிரி படங்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் அப்படி இல்லவே இல்லை வந்து. ஓகே, ஓகே. சினிமாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய சில கணக்கு விளக்குகளில் வேணால் அது இருக்கும். ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படம் ஏதோ ஒரு நல்ல படமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ஒரு போஸ்டரோ இல்லைன்னா வந்து
ஒரு ட்ரெய்லரோ அவனுக்கு உருவாக்குறது நம்ம அதை நோக்கி தான் வர்றான்னு ஒழிஞ்சு இந்த ஆர்டிஸ்ட்டுக்காக படம் பார்க்க வருவேன் அது எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் பார்ப்பேங்கிறதெல்லாம் தமிழ் சினிமாவில் கிடையாது. அப்படி நீனா ரீசெண்டாக வந்து பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் எவ்வளோ படங்கள் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஓகே ஓகே, ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. அதாவது ஸ்கிரிப்டினால தான் வந்து ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ அப்படின்றீங்க. சூப்பர் சார். இந்த கான்ஃபிடண்டாக இருக்கிற டேரக்டர்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியே சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோட ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ அப்படின்றது. சில பேர் ஓவர் கான்ஃபிடென்ட்லேயே இருப்பாங்க, பட் ஆனால் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு பேர்லேயே போயிட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த படத்தை பற்றின டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. அடுத்து நான் ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு உமன் ஓரியண்டடான படம், அறம் மாதிரி ஒரு ஒரு தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ண ஒரு ஹீரோயின் தான் பண்ணுறாங்க. நான் வந்து மலையாளம் தமிழில் ஒரு படம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. மேபி ஜனவரி இல்லைனா பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக்கில் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே ஓகே, ஜனவரி ஃபஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட 2018 எண்டில் எதிர்பார்த்துலாமா? இல்லை அடுத்த படம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 4-5 மாதத்துலேயே படம் தேட்டருக்கு வர மாதிரி நான் படம் தான் பிளான் பண்ணுறேன். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ அதாவது இப்போ இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக இந்த கேள்வி நான் வந்து உங்ககிட்ட கேட்டே ஆகணும். ஏன்னா மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அதுக்கான நல்ல பதில் நாங்கள் இடம் எதிர்பார்க்குறோம். ஸோ அன்பு செழியன் இப்போ ரீசெண்டாக அவரை பற்றி தான் நிறைய போயிட்டு இருக்கு. அக்கார்டிங் டு யூ, நீங்கள் வந்து அன்பு செழியன் அப்படின்றத வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த தற்கொலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்து அசோக்குமார் என்னுடைய நண்பர்கள், மிக முக்கியமான நண்பர்கள் ஒருத்தர். ஓகே. அசோக்குமார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அசோக்குமாரோட தைரியம், அசோக்குமாரோடைய நம்பிக்கை, அசோக்குமாரோட உழைப்பை பார்த்து நான் சினிமாவில் பிரமிச்சதில் நானும் ஒருத்தன் வந்தேன். ஓகே. தமிழ் சினிமாவில் வந்து எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி வந்து திறமையை மட்டுமே முதலீடாக வச்சு ஒரு படம் பண்ணால் போதும், ஓபி அடிக்காமல் ஒரு கதை சொன்னால் போதும், மக்கள் நம்மளை அங்கீகரிப்பாங்கங்கிறதுக்கு சசிகுமார் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்திருக்காரு. ஸோ அதே சசிகுமார் கம்பெனியிலேருந்து அந்த நம்பிக்கை இப்போ வந்து வெளியிருந்து வர்றவங்களுக்கு வந்து சினிமா இதுவாக இருக்கா, இவ்வளோ அவநம்பிக்கையோடு தான் அந்த சினிமாவுக்குள்ளே நகர்ந்தமாங்கிறதையும் உருவாக்கியிருக்க வேணும். இது என்னவா நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நான் 2-3 டிபேட் முக்கியமான சேனலில் கூட வந்து நான் உட்காந்து அது சம்பந்தமாக பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த தற்கொலையுமே வந்து எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. தற்கொலைங்கிறத வந்து நோக்கி நகர்றாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க நம்ம சொல்லுவோம், ஆனால் அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு முடியே நம்ம அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கொண்டுருக்குறோம். அதனால தான் அவங்க தற்கொலைக்காக வர்றாங்க. அவன் ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒருத்தர் வந்து அப்படி ஒரு பக்கத்தில் லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு அவர் இறந்து போயிருக்காருங்கும்போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் அதை நான் பார்க்குறேன். வந்து நீங்கள் இப்போ இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் டைரக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன, எனக்கே வந்து ஒரு பெரிய அநீதி நடந்தது. வந்து இங்கே என்னென்னா, எங்கேயோ இருக்கிற தமிழ் ஆக்கர்ஸ் சினிமா வலிக்கிறாங்க, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு தேட்டருக்காரங்க சரியாக கலெக்ஷன்ஸ் கொடுக்குறதில்ல நம்ம சொல்கிறோம் வந்தோன்னு. பட் சினிமாவில் வந்து ஹானஸ்ட்டாக டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. வந்து ஓகே, ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு போடுவோம், அந்த அக்ரிமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பொதுவாக ஒரு சபையில் வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோன்னா அந்த அக்ரிமெண்ட்டை வந்து உபயோக பண்ணுறது தான் அந்த அக்ரிமெண்ட்டாக இருக்க முடியும். அது வெறும் வெற்றி பேப்பராக மாறிடுவான். ஓகே. ஸோ இப்போ என்னுடைய படம் 2014 முடிஞ்சு 2017 வரைக்கும் டிலே ஆகிறதுக்கு காரணம் வந்து இது மாதிரியான ஒரு பிரச்சனை தான். இந்த படத்தை வந்து வாங்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இப்போ ரிலீஸ் பண்ணுறோம் அப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைசி நேரம் 2 வருஷமாக அந்த படத்துடைய பஞ்சாயத்து வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்தது. முதல் நாள் இரவு, அதாவது சினிமாவில் வந்து கடைசி நேரத்தில் பொங்கல் வைக்கிறதான் நிறைய பேரோட வாழ்க்கையை காலி பண்ணியிருக்க வேண்டாம். கரெக்டாக ஒரு ப்ராப்பராக ஒரு அக்ரிமெண்ட்டில் இப்போ தமிழ் சினிமா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு முன்னாடி வந்து போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த படத்துடைய பிரச்சனைகளை வந்து ரிலீஸுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடியே தீர்த்து மீராக்குதிரவனை வந்து ரிலீஃப் பண்ணி விடணும் அப்படின்னு தான் அக்ரிமெண்ட்டே போட்டிருக்கு. ஓகே. அப்படி 10 நாளைக்கு முன்னாடி தீர்க்க வேண்டிய பிரச்சனை ஏன் முதல் நாள் ரைட்டு வந்து தீர்க்குறாங்க வேண்டாம்? ஓகே. ஸோ சினிமாவில் இதில் பாதிக்கப்பட்டதில் நானும் ஒரு ஆள் வந்து கந்து வெட்டின்னு மட்டுமே கிடையாது, அன்ப்ரொஃபஷனலான சினிமாவே தெரியாமல் சினிமாவுக்குள்ளார வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா இங்கே ஒருத்தங்க தற்கொலை பண்ணுறாங்கன்னா அந்த தற்கொலையோடு அது போகிறது கிடையாது. இப்போ ஒருத்தர் மேலே ஏறி குதிக்கிறான்னா அவன் குதிச்சு சாகணும் வந்து கீழே போய் சும்மா அந்த கேஷுவலாக நடந்து போகிறவனையும் கொண்டுட்டு சுத்தரக்கூடாது வந்து நான். ஸோ நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. தயாரிப்பாளர் சங்கம் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை சரி பண்ணாமல் தமிழ் ராக்கர்ஸை மட்டுமே சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த உள்ள எவ்வளவோ தமிழ் ராக்கர்ஸ் சினிமா வலிக்கக்கூடிய தமிழ் ராக்கர்ஸ் அவங்களையும் சரி பண்ணணும். ஸோ இப்போ தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிற இப்போ நிலைமைக்கு இப்போ அவங்க அவங்களோட நடைமுறைக்கு வந்து நீங்க சொல்ற இந்த அன்ப்ரொஃபஷனலிசம் எல்லாம் வந்து தீர்க்கப்படுமா இல்லை இல்லை இன்னும் மாற்றங்கள் வேணுங்க இவங்ககிட்ட இப்போ இருக்கிற நிலைமைக்கு தீர்க்கப்படாது அப்படின்ற மாதிரி? இல்லைங்க, இப்போ இவங்களை சரி சரி இப்போ இப்போ விஷால் இப்போ நான் போன தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இந்த தயாரிப்பாளர் சங்க ரெண்டு பாடியிலையுமே நான் வந்து தொடர்ச்சியாக வெளித்தறி சம்மந்தமாக 2 வருஷமாக அலைஞ்சிட்ருக்கேன். பட் கம்பேரிசன் இவங்க கொஞ்சம் பெட்டர் தான். ஓகே. போன அளவுக்கு இல்லை.
கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, இவங்களை பார்க்க முடியுது, பேச முடியுது. பட் இருந்தாலும் சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்டே நான் அந்த கம்ப்ளைண்ட்டை நான் வைக்கிறேன், அவங்கக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் வந்துட்டோம். ஓகே ஓகே, ஆமாம், அதனால் சரி பண்ணணும். தயாரிப்பாளர் சங்கம் வந்து இன்னும் சரி பண்ணி அடுத்த இடத்துக்கு வந்தால் தான் வந்து சினிமா காப்பாற்றப்படும். ஆனால் சினிமாவை அழிவதை தயாராலையும் தடுக்க முடியாது வந்துட்டு. சார், ஏதாவது ஒரு மூணு விஷயம் சார், இந்த மூணு விஷயத்தை கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால், இப்போ நீங்கள் சொல்கிற அன்ப்ரொஃபஷனலிசம், இந்த மாதிரி தற்கொலைகள் இதெல்லாமே தவிர்க்கப்பட்டு புதுசாக ஒரு டேரக்டர்ஸ் ஆகட்டும், புதுசாக ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து தப்பிப்பாங்க. அந்த மூணு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் பார்வையில் எந்த மூணு விஷயத்த சொல்லுவீங்க சார்? முதல் விஷயம் நடிகர்களுடைய சம்பளம். இப்போ நார்த்தில் கேரளா மாதிரி ஊருங்களில் வந்து ஒரு படம் லாபத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஹீரோக்களும் மூவாயி வந்துட்டாங்க வந்துடணும். ஓகே, ஸோ ஒரு பெரிய நடிகரை வச்சு பெரிய சம்பளம் கொடுத்து ஒரு பெரிய படம் எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அடுத்து அந்த படம் லாஸ் ஆச்சுன்னா அந்த நடிகரும் அந்த பிரச்சனைகளை எடுத்துக்கணும். ஸோ அவங்களும் பேர் பண்ணணும், அதை பேர் பண்ணணும். ஓகே ஓகே. ரெண்டாவது திட்டமிடல், திட்டமிடலாம் இந்த பட்ஜெட்டில் இந்த தேதியில் இந்த படத்தை முடிக்கணும், இந்த தேதியில் இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற திட்டமிடல். ஓகே. மூணாவதாக ட்ரான்ஸ்பரன்சி, எங்கிட்ட பணம் இல்லைன்னா யாரும் யாரையும் எதிர்பார்த்து சினிமாவுக்கு வரல, யாரையும் நம்பி வரல, தன்னுடைய நம்பிக்கையை மட்டுமே தான் மூலதனமாக வச்சு வராங்க. ஸோ ஒரு இரும்பு கதவு திறக்கலைன்னா இன்னொரு தங்க கதவு திறக்குன்னு சொல்லுவாங்க வந்து. அது மாதிரி ஒரு கதவை தட்டி 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 பார்த்துட்டு அந்த கதவுக்குள்ளார உங்கள் உள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்பட்டால் இன்னொரு கதவை தட்டித்தாக நகர்ந்துருவாங்க வேணாம். ஆனால் இந்த கதவு திறக்கும், இந்த கதவு திறக்குன்னு சொல்லி இந்த கதவுக்கு முன்னாடியே ஒருத்தன் காலம் முழுக்க வெயிட் பண்ணி நின்று அவன் வந்து வம்பா போகிறது இருக்குல்ல. ஆமாம், பணம் போனால் பணம் திரும்ப வந்துடும், கிடச்சிரும். ஆனால் ஒருத்தனுடைய காலமும் அவனுடைய ரொம்ப வேலைடான முக்கியமான வந்து அவனோட டைமும் போச்சுன்னா எப்படி திரும்ப கிடைக்க வேண்டாம்? கரெக்ட். ஸோ ட்ரான்ஸ்பரன்ஸ், என்னால் முடியும் முடியாது, எங்கிட்ட பணம் இருக்குது பணம் இல்லை, என்னால் அந்த பட்ஜெட்டை படத்தை பண்ண முடியும் பண்ண முடியாது, என்னால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் முடியாது, இப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு பேசக்கூடிய, மனம் திறந்து உட்காந்து ரொம்ப ஹெல்த்தியாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆரோக்கியமான ப்ரொடியூசர்ஸ் தேவை, ஆரோக்கியமான டைரக்டர்ஸுங்க தேவை, இதெல்லாம் இருந்தால் சரியாக முடியும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது விழுத்திரில நல்ல ஒரு கருத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ அடுத்த ஒரு படம் வந்து சைன் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் ப்ரொடக்ஷனில். ஸோ அந்த கதை எப்படி இருக்கும் சார், எந்த மாதிரி ஒரு ஜானரில் எதிர்பார்க்கலாம் நாங்கள்? இல்லை, என்னுடைய எல்லா படமும் வந்து சோசியலாக நான் கொஞ்சம் கான்சியஸாக மெசேஜோட படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய எல்லா படங்களும் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், இருக்கும் நிச்சயமாக. அந்த மெசேஜஸ் ஸ்ட்ராங்காக வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய வன்கொடுமையை பற்றி, ஒரு ஆணவ கொலையை பற்றி பேசுனது விழித்திரு அப்படின்னா, அடுத்த படம் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சில ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச போகுது. ஓகே ஓகே, சூப்பர்.